வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சமையல் எதுவும் பார்க்க போறது இல்ல, வடகம் ரெசிபி தான் பார்க்க போறோம். தாளிப்பு வடகம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த வெயிலில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே குழம்பு தாளிக்கிறதுக்கு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் கீரைக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது செஞ்சு வச்சுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதிலே ஒரு கால் கப், இதில் கால் தான் இது, இதில் பூண்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி உளுந்து, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரும். அதே மாதிரி சோம்பு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். வெந்தயம் அரை டீஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் தான் போடணும். கருவேப்பிலை இது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம், காஞ்சது இருக்குது அதை சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் விளக்கெண்ணெய் வேணும். கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் நல்லா சேர்த்துக்கணும். கட் பண்ணிட்டேன். இப்போ சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூனை நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு கொஞ்சம் தாளிப்பு வச்சுருக்கோம். வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் மட்டும் 1 டீஸ்பூன், மற்றதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பும் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்காங்க, நான் காஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். இதை கையால் நல்லா ப்ரிப்பேஷன் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக இது ஊறட்டும், காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நைட் எல்லாம் ஃபுல்லாக ஊறி நல்லா இப்படி இருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா உருண்டையாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை மாடியில் காய வச்சுக்கலாம். வெயில பொறுத்து 2-3 நாள் காகும், இல்லை 1-5 நாள் கூட ஆகும். இப்போ மாடியில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2-3 நாள் நல்லா காயட்டும், நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வச்சு 5 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. அப்படி 5 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கையில் தான் 1 வருஷம் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது மீதியெல்லாம் இந்த பசங்க மேலே போனதுங்க விளாண்டுட்டு உடச்சி விட்டுருச்சுங்க போல இருக்குது. இதை நல்லா ஒரு டப்பாவில், ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இதை கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தாளித்தா சூப்பராக வாசமாக இருக்கும். அளவுகளோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.